நட்புகளுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். இந்த வீடியோல நம்ம மூன்று செய்தி பார்க்க போறோங்கோ. முதல் செய்தி, கொடநாடு வழக்கில் சிக்குவாரா ஓபிஎஸ், அரசியல் பயணம் முடிவுக்கு வரும். என்னப்பா வாய் தவறி சொல்றியாப்பார். கொடநாடு வழக்குல ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தே இபிஎஸ் தான் தொடர்பு படுத்தி வந்தாங்க. திடீர்னு கொடநாடு வழக்குல ஓபிஎஸ் சிக்குவாரா, அரசியல் பயணத்துக்கு முடிவுரை எழுதப்படுமா அப்படின்னு தப்பா பேசுறப்பார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இல்ல இல்ல, சரியா தான் சொல்றேன். சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு. நம்முடைய டிஜிபி சைலேந்தர் பாபு அவர்கள் வந்து இந்த வழக்குல பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குது, அதனால ஆரம்பத்திலிருந்து மீண்டும் விசாரிக்கப்படணும். உண்மை வந்து பாத்தீங்கன்னா உலகுக்கு அறிவிக்கணும். கடைசி குற்றவாளி வரைக்கும் நாம தேடி கண்டுபிடிக்கணும். உண்மை குற்றவாளியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். விரைவாக சிபிசிஐடி போய் உண்மை குற்றவாளியை நெருங்கிடும். அதனால தனிப்படை விசாரித்து கொண்டு வந்த இந்த வழக்க சிபிசிஐடிக்கு நாங்க மாத்திரம் அப்படின்னு வந்து முதல் நாள் தான் அறிவித்தார். சோ இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பிச்சு. எப்படியா இருந்தாலும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, கொடநாடு கொலை வழக்க பொறுத்த வரைக்கும் சும்மா விட மாட்டேன் சாமி, ஜெயலலிதா எங்களுக்கு தான் முதலமைச்சரா இருந்தார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்து பிரச்சாரம் பண்ணாரு. அதனால கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமிய எப்படியாவது சிக்க வச்சிருவாரு அப்படின்னு ஓபிஎஸ் டீம் ஆனது நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு வந்து ஐஜி சுதாகர் அவர்கள் 5 பேர் கொண்ட துணைப்படை மூலமாக 300 பேருக்கும் மேலானவர்கள் இடத்துல விசாரணை நடத்திட்டு திடீர்னு வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக ஒரு கால நிர்ணயம் செய்யாதீங்க, ஏன்னா பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க வேண்டியதா இருக்கிறது, அதனால கால நிர்ணயம் எதுவும் செய்யாம இந்த வழக்கு சுதந்திரமா நடைபெறுவதற்கு, விசாரணை சுதந்திரமா நடைபெறுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றமானது அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டாங்க. நீதிமன்றமும் சுதந்திரமா விசாரிங்கப்பா, மெதுவாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டிருக்குது. ஓபிஎஸ் அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன் தெரியுமா? 300 பேருக்கு மேலாக விசாரிச்சிட்டாங்க, அடுத்தது விசாரிக்கப்பட போவது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நினைச்சாங்க. திடீர்னு சிபிசிஐடி மாற்றப்பட்டிருப்பதுனால இப்போ தனிப்படை விசாரித்த அத்தனை ஆவணங்களையும் சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்கணும். சிபிசிஐடி ஆனது தனிப்படை என்னெல்லாம் விசாரிச்சது, யார் யாரெல்லாம் பார்த்தது, அந்த வழக்கு எந்த பக்கம் போயிட்டு இருக்குது, ஸோ அடுத்தது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வழக்கு இதுவரைக்கும் கடந்து வந்த விஷயத்தை படித்து தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு அவங்களுக்கென்று ஒரு வியூகம் வகுத்து அதற்கு பிறகு விசாரணையை தொடங்குவதற்குள்ளாக 5 வருஷமோ 4 வருஷமோ கடந்து போயிடும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆபத்து எங்கிருந்து வரப்போகுது சொல்லுங்க? சிபிசிஐடி மாற்றினது பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி முப்பரிமாண வியூகத்தை வந்து ஒன்று வகுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? எப்பவுமே சரி, எதிராளிக்கான வாய்ப்பை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பார். அதனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தனக்கான ஆதரவாளர்கள் வட்டத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ஒட்டுமொத்தமாக நம்ம பக்கம் இழுக்கணும். ஏன் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க? முதல்ல வந்து கட்சி நிர்வாகிகள் ஆராயுங்க, அலசுங்க, புரியுதா? வழக்கு எந்த திசையில போயிட்டு இருக்குது என்பதை பற்றி சொல்லுங்க. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கின்றார் இல்லையா, அந்த வழக்கு எப்படி போயிருக்குது, எப்படி எடப்பாடிக்கு சாதகமாக வரப்போகுது, கட்சியை எப்படி கைப்பற்ற போறோம், எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்க. தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் பக்கம் ஒருத்தர் கூட நிற்கக்கூடாது, ஒட்டு மொத்தமாக என் பக்கம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இபிஎஸ். அந்த முப்பரிமாணத்தில் முதல் பரிமாணமே வந்து பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு வட்டத்தை ஒடுக்கணும். இரண்டாவது, வெறுமனே நிர்வாகிகள் மட்டுமே போய் மற்ற ஓபிஎஸ் நிர்வாகிகிட்ட பேசி அத்தனை பேரும் அதிமுக கொண்டு வருவதை விட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் சுற்றுப்பயணம் போக வேண்டியது, அவங்களுக்கு உறுதியை எடப்பாடி பழனிசாமியே தருவது. தலைவனே வந்து உறுதிமொழி தந்தா எந்த தொண்டன் எந்த நிர்வாகி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் வரமாட்டாங்க. அதனால இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை கையில் எடுத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் கோட்டை, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிந்து ஆதரவு தெரிவித்திருக்கவங்க, மறைமுகமா ஆதரவாக இருக்கிறவங்க, கட்சியில நம்மளை டீல்ல விட்டாங்களே என்று கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் தேடி பிடித்து என்னை சந்திப்பதற்கு கூட்டுவாங்கப்பா
அந்த இடத்தெல்லாம் நான் வரேன் அப்படின்னு இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. மூன்றாவது வியூகம், அதிமுக உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பது. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா ஃபுல் டீட்டெயிலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை எடப்பாடி பழனிசாமி தயார் பண்ணியிருக்கின்றார். பல லட்சக்கணக்கான ஐடி கார்டுகள் வந்து தயாராகிட்டு இருக்குது. ஜெயலலிதா இருக்கின்ற போது ஜெயலலிதா படம் மட்டும் போட்டு உறுப்பினர்களுடைய டீட்டெயில் இருக்காது, பேர் இருக்கும், என்ன ஊர் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கார்டையே மொத்தமா டிஜிட்டலா மாத்துறார். ஏற்கனவே செயற்கு உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் கார்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் ஒருபோதும் உள்ள நுழைஞ்சிட கூடாது, குழப்பத்தை விளைவித்துவிடக் கூடாது. ஆகையினால எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் மயமாகவே கொடுத்தாரு, அதுல சிப்பு வச்சு கொடுத்தார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சிப்பு வச்ச ஐடி கார்டை அறிமுகப்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ மீண்டும் கட்சி உறுப்பினர்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கார்டை கொடுக்க போகின்றார். இதன் மூலமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒருபொழுதும் சரி பொதுக்குழு நடக்கின்ற பொழுது உள்ள வந்து கலாட்டா பண்ணுவதோ அல்லது பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மேல்முறையீட்டுக்கு போறதோ வழக்கு தொடுப்பதோ அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம தடுக்கலாம் பாரு அப்படின்றதுக்காக புதிய ஐடி கார்டை அச்சிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு 4.5 வருஷமா ஓபிஎஸ் இபிஎஸ் போட்ட ஐடி கார்டை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவையெல்லாம் காலாவதி ஆக போகிறது இந்த நவம்பர் 21 பிறகு. அதனால எல்லாம் ரெடியாக அச்சு வச்சிருக்கின்றார். இந்த ஐடி கார்டு கொடுப்பதன் மூலமாக அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட முழுமையாக வந்ததாக அர்த்தமாகும். ஆகையினால ஐடி கார்டு அஸ்திரத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கின்றார். ஸோ முதல் அஸ்திரமாக சொல்லப்பட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ஒட்டுமொத்தமாக இபிஎஸ் ஆதரவாளராக மாற்றுகின்ற பொழுது இந்த கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்க வைப்பதற்காக இந்த ஓபிஎஸ் குரூப்பு என்னெல்லாம் ஐடியா போட்டாங்களோ, யாரை யாரெல்லாம் சந்தித்தாங்களோ, யார்கிட்ட எல்லாம் ஃபோனில் பேசினாங்களோ, அங்கே காவல்துறையிலிருந்து கட்சிக்காரங்க வரைக்கும், திமுக கட்சிக்காரங்க வரைக்கும் என்னென்ன ஆதாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்ற விஷயம் அத்தனையும் எடப்பாடி கையில் வந்து சேர்ந்துடும். அதற்கு பிறகு கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்க வைப்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சித்து வேலை பார்த்தாருன்றதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெரிந்து போயிடும். ஸோ கொடநாடு வழக்கில் பன்னீர்செல்வத்துக்கு தொடர்பு இல்லை என்றாலும் கூட கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்க வைக்க வேண்டும் என்ற சித்து வேலை செய்ததன் காரணமாக திமுகவுக்கு எப்படி தூது போயிருக்கின்றாரு, எப்படி ஒற்றன் வேலை பார்த்துருக்கின்றாரு என்ற விஷயமெல்லாம் அதிமுகவின் இடத்துல போட்டு உடைப்பாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்படியாப்பட்ட துரோகியைத்தான் நான் கட்சி விட்டு விலக்கியிருக்கின்றேன், இவர் பின்னாடி தான் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கொடநாடு வழக்கை வைத்து எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்த போகின்றார். அதனால் கொடநாடு வழக்கில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எப்படி சிக்க போகிறாரு, யார் யார்கிட்ட இந்த வழக்கு தொடர்பாக பேசியிருக்கிறாரு தெரியல. ஏன்னா உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற ஆதரவை எப்பொழுதுமே உணர்ந்தே இருக்கிறது, அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கை தெரிந்தே வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஓபிஎஸ் தனக்கு பதவி இல்லை என்பதற்காகத்தான் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய நலன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது என்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் என்ற எண்ணம் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுக்கு இருந்திருக்கிறது இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் போய் பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கூட வாங்கியது கிடையாது. கட்சி பெருசா, தனி மனிதன் பெருசா என்பதை நீதி அரசர்கள் கண்டிப்பாக சிந்தித்திருக்கின்றார்கள். அதனால தான் இதுவரைக்கும் 3 முறை போயிருக்கின்றாரு. 3 முறையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு கிட்டி இருக்கிறது, அவர் பக்கம்தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த முறையும் வந்து ஏதோ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க பாருங்க, யாருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கவே மாட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நடந்திருக்கிறதா என்றுதான் பார்ப்போம். ஏன்னா நீதிமன்றத்துக்கு சட்டம் தான் முக்கியம். ஆகையினால அதிமுக சட்டம் என்ன சொல்லுது அதன்படி பொதுக்குழு நடந்திருக்குதா இல்லையா என்றுதான் பார்ப்போம் என்று சொல்லிட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த பேரையும் ஒன்னா கூட சேர்த்து வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு என்ன, அவர் தான் அதிமுக பொதுக்குழுவை அதிமுகவுடைய சட்ட விதிகளுக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார, எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து கதறிக்கொண்டு கிடக்கின்றார்கள். உச்ச நீதிமன்றம் வந்து எங்கேயும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவை பற்றி பேசவே இல்லை. பன்னீர்செல்வம் தான் சொன்னாரு,
அதிமுக பொதுக்குழு விதிகளுக்கு உட்பட்டு நடந்திருக்கிறதா இல்ல விதி மீறி நடந்திருக்கதா அதை மட்டும் பாருங்க. யாருக்கு ஆதரவு இருக்குன்னு பாக்காதீங்க. யாருக்கு ஆதரவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆன்மாவே கெட்டு போயிடும். புரட்சி தலைவர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கட்சியை உருவாக்கினாரோ அந்த நோக்கமே சிதைந்து போய்விடும். கட்சி விதிகளை மீறி நடந்திருந்தால் கட்சிக்கென்று விதி அங்கீகரித்த நீதிமன்றங்கள் தவறு இழைத்ததாகும் அப்படின்னு இவர் தான் வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகையினால எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா ஆதரவு இருக்குதா இல்லையா இதெல்லாம் நாங்கள் பார்க்க போறதில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலை. முதல் முறை போகின்ற பொழுதும் சரி பெரும்பான்மையினுடைய கருத்துரிமையை நாங்கள் மறுக்க விரும்பலை, அதனால் பொதுக்குழுக்கு நாங்கள் தடை விதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது முறையும் அதே தான், ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் முடக்கி வைக்க மாட்டோம்ன்னாங்க. மூன்றாவது முறையும் அதான் சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டுமென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே போய் பொதுக்குழு நடக்கணும், அந்த பொதுக்குழுவில் உங்களுக்கான சலுகையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏதாவது வழங்குதான்னு பார்த்து அதுல நிவாரணம் தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கான வாய்ப்பை உச்ச நீதிமன்றம் மூன்று முறையும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பி வச்சது. ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவான வெற்றியை பெற்றார். அதனால உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற ஆதரவு வட்டத்தை தெரிந்தே வைத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்காக நாம் வந்து தீர்ப்பளித்தோம் என்றால் ஒட்டுமொத்த கட்சியும் குலைந்து போய்விடும் என்பதை உணர்ந்திருக்கிறது. ஆகையினால பன்னீர்செல்வம் நம்புவதும் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் நம்புவதும் கொடநாடு கொலை வழக்கு தான். அதனால தான் நேற்று கோவை செல்வராஜ் கூட வந்து ஏங்க தேர்தல் அறிக்கையிலே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா, அதுவும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்களும் சொல்லிவிட்டு எங்களுக்கும் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஜெயலலிதா, அதனால கொடநாடு வழக்கை நாங்கள் தீர விசாரிப்போம், குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. பதவி ஏற்றதோ 17 மாதங்கள் ஆச்சு, இன்னும் அமைதியா இருக்கின்றார். யாரு உண்மையான குற்றவாளி, மொத்த குற்றவாளியிடம் நெருங்கிட்டுமா இல்லையா அப்படின்றதே தெரியல. திடீர்னு சிபிசிஐடிக்கு மாத்திட்டாரு, இப்ப வழக்கு முதல்ல இருந்து விசாரணைக்கு வரும், எப்பயா இது முடிவுக்கு வர்றது அப்படின்னு அவங்களே வந்து அலறி போய் கிடக்கின்றார்கள். சோ திமுகவுடன் கொடநாடு வழக்கில் எந்த அளவுக்கு தொடர்புல இருந்தாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அம்பலப்படுத்த தான் போறாரு. அதற்கு பிறகு அரசியல் அத்தியாயம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு முடிவுக்கு வரும். ஏன்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக தலைமை, அதிமுக வாக்கு வங்கி. அதையே சமரசம் செய்யற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் விரோதம் இருக்கின்ற பொழுது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குங்க, பேசி தீர்த்துக்குங்க, கோட்டல் போய் முட்டிக்குங்க, ஆனால் அதிமுக விஷயங்களை திமுகவுக்கு தாரை வாத்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கொதிப்பாங்களா இல்லையா? அதனால்தான் அதிமுக வழக்கில் எப்படி ஓபிஎஸ் சிக்க வைக்கலாம் என்பதைத்தான் எடப்பாடி டீமும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஐயா ஸ்டாலின் ஐயா, ஐயா முதலமைச்சர் ஐயா, இந்த கொடநாடு வழக்கை சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வாங்க, எங்க அம்மா கோயில் தெய்வம் அப்படிலாம் சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க. சோ இப்ப சிபிசிஐடிக்கு போயிருப்பதனால ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தான் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி கீழே வேலை பார்த்த காவல்துறையினர்கள் இருக்க மாட்டாங்களா? என்னென்ன ஆவணங்களை வந்து ஓபிஎஸ் ஆளுகள் அள்ளி திமுக அரசாங்கத்துக்கு தராங்கன்னு தெரியாதா? அம்பலப்பட போறாரு. அதுக்கப்புறம் அரசியல் அத்தியாயம் முடிவுக்கு வரப்போகுது, நம்ம உறுதியா சொல்லலாம். அதனால இந்த முப்பரிமாண தோற்றத்தின் மூலமாக ஒன்னு சுற்றுப்பயணம், இன்னொன்று ஓபிஎஸ் ஆளுகளை தன் பக்கம் இழுப்பது, மூன்றாவது ஐடி கார்டு கொடுப்பது. இதன் மூலமாக அதிமுகவை உறுதிப்படுத்திக் கொள்வார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கூட இருக்கிறவங்க கிளறி விட்டதன் காரணமாக இன்னைக்கு எந்த பக்கமும் பப்பு வேகாம நடுத்தருவில் நிக்கிறாரு. கடைசியில பாஜகவுக்கு போவாரான்னு பார்த்தா பாஜகவும் சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவரே வாய்விட்டு புலம்பிட்டாரு. பாஜக கைவிட்டாலும் தேர்தல் கமிஷன் அது கைவிடாது என்ற நம்பிக்கையை அவரே வெளிப்படுத்தியிருக்கின்றார் பல இடத்துல. அதனால அடுத்து திமுகக்கா இல்ல தனி கட்சியா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.